I'm broken. இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறேன்னா RCB vs KKR 3rd 4th எலிமினேட்டட் மேட்ச். இந்த மேட்சோட ப்ரிவியூ மேட்ச் தான் பார்க்க போறோம். இந்த மேட்சோட கீ பிளேயர் யாரு, யார் ஜெயிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் RCB vs KKR அப்படின்னு சொன்னாலே ஃபோர்த் பொசிஷன் வந்து பல கேள்விக்குறிக்கு அப்புறம் KKR வந்திருக்காங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் KKR உள்ளர வராங்க. இதில் RCB வந்து நோ டைட்டில்ஸ், KKR வந்து 2 டைட்டில்ஸ் இது வரைக்கும் பல ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இது வரைக்கும் RCB KKR மொத்தமாக 28 மேட்ச் விளாண்டுருக்காங்க. அதில் 13 மேட்ச் வந்து RCB, 15 மேட்ச் வந்து KKR அப்படின்னு சொல்லிட்டு அதிக மேட்ச் வந்து KKR ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட்டு 5 மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா RCB வர்சஸ் KKRல டாமினேட் பண்ணியிருக்கிறது வந்து RCB. RCB 5 out of 4 ஜெயிச்சு KKR 1-1 ஜெயிச்சு லீட் பிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கை வச்சு நாளைக்கு நடக்க போகிற எலிமினேட்டட் மேட்சை நம்ம கணிக்க முடியாது. அன்னைக்கு யார் ஃபார்மில் இருக்கா, எந்த பிளேயர் ஃபார்மில் இருந்து அந்த மேட்சை ஜெயிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான், அந்த ஒரு டைமிங் தான் முக்கியம். இது வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீ பிளேயர் அப்படின்னு சொன்னால் நம்ம RCB டீமை பற்றி பார்த்தோம்னா RCBல இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து வேறு லெவலில் விளாண்டாங்க. செகண்ட் ஆஃப் தான் கேள்விக்குறி. எதை வச்சு கேள்விக்குறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னா, செகண்ட் ஆஃபில் 7 மேட்ச் நடந்திருக்கு, அதில் 4 மேட்சாக ஜெயிச்சிருக்காங்க. எவ்வளோ டிஃப்ரென்ஸில் RCB இருக்காங்க. KKR நம்ம 1-1 கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிறப்ப டேபிள் டாப் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலும் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலப்பா, கடைசி வரைக்கும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு KKR இவ்வளோ கம்பேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. KKR லாஸ்ட்டு செகண்ட் பேஸை பொறுத்த வரைக்கும் 7 மேட்சில் 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் பெரிய பெரிய டீமை அடித்து ஜெயிச்சு கம்பேக் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம் சுமன் கில், வெங்கடேஷ் ஐயர், ராகுல் திரிபாதி, சுனில் நாராயண், சகிப் அலாசன், ஆண்ட்ரே ரசல் அப்படின்னு சொல்லிட்டு போலாம், ஃபெர்குஷன், இங்கே வருண் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டீம் எல்லாருமே சொல்லலாம். ஆனால் இயான் மார்கன் இன்னும் ஃபார்முக்கு வரல, அந்த டீமோட கேப்டன் இன்னும் ஃபார்முக்கு வரல. அவர் வந்து சிங்கிள் டிஜிட், டபுள் டிஜிட் அப்படின்னு சொல்லிட்டு 80-70 ரன்னாக அடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த அளவுக்கு ஃபார்மில் இல்லை KKR. RCBயை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணம் வந்து மேக்ஸ்வெல் ஃபார்மில் இருக்கார். மற்ற எந்த டீம்லேயும் இருந்தப்ப மேக்ஸ்வெல் இவ்வளோ ஃபார்மில் இல்லை, ஆனால் RCBல இருக்கும் போது இவ்வளோ ஃபார்மில் இருக்கார். அதனால RCB ஜெயிக்கிறதுக்கு ஒரு அதிக வாய்ப்பு. கீ பிளேயர் அப்படின்னு சொல்கிறது வந்து மேக்ஸ்வெல். இவர் ஆஃப் ஸ்பின் போடுறாரு, பவுலிங் போட்டாலும் விக்கெட் எடுக்கிறாரு, பேட்டிங்லேயும் கடைசி வரைக்கும் முடிச்சு கொடுக்குறாரு, ஃபீல்டிங்கும் அமேசிங்காக பண்ணுறாரு. இதெல்லாம் முக்கிய காரணம் RCB ஜெயிக்கிறதுக்கு. அடுத்தது ஏபி டிபிலியர்ஸ். இவரை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம ஏதாச்சும் ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுல இவர் பெரிய ஆள். இவர் வந்து 360. விராட் கோலி இன்னும் ஃபார்மில் இல்லை. ஃபஸ்ட்டு 3 இன்னிங்ஸில் 2 50 அடித்த விராட் கோலி அதுக்கப்புறம் பேட்டிங்கில் ஸ்கோர் வரல. இது விராட் கோலியோட கடைசி IPL கேப்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவரே சொல்லியிருக்காரு. இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு தெரில. இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் KKR vs RCB அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா KKR பிளே ஆஃப்ஸில் RCB vs KKR மோதிக்கவே இல்லை, ஃபைட் பண்ணவே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். இப்போ KKR 8 வாட்டி விளாண்டுருக்காங்க பிளே ஆஃப்ஸ், அதில் 4 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. அதில் இன்க்ளூட் 2 IPL ஃபைனல் 2012-2014. இது வரைக்கும் பார்த்துருக்கலாம். இப்போ எங்கே நடக்க போகுதுன்னா சார்ஜாவில் நடக்க போகுது எலிமினேட்டட். இந்த எலிமினேட்டட் 11 அக்டோபர் 7:30 சார்ஜாவில் நடக்க போகுது. சார்ஜா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு 2020 IPLல பேட்டிங் பிச் ஆவரேஜ் 200 தொட்டுட்டு இருந்த பேட்டிங் ஸ்கோர் வந்து இந்த 2021 IPL செகண்ட் பேஸில் 130-140 இதே தாண்டதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க.
ஆனா இந்த சார்ஜா கிரவுண்ட்ல அதிகமா செகண்ட் பேட்டிங் ஆடினவங்க ஜெயிச்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினவங்க கம்மி பேர் தான் கொஞ்சம் பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிக்ஸ் சொல்லுது. அன்னைக்கு என்ன சூழல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. டாஸ் வந்து இதுல குரூசியலா இருக்கும். இதுல இந்த பிச் வந்து பவுலிங் பிச்சா பேட்டிங் பிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கிறது கொஞ்சம் கடினமா இருக்கு. இந்த சாஜா விக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த யூஏல ஐபிஎல் நடந்ததுல மூணு கிரவுண்ட் நடந்துச்சு, சாஜா, அமுதாபி, துபாய். இந்த மூணு கிரவுண்ட்ல லோயஸ்ட் டார்கெட் அப்படின்னு லோயஸ்ட் ரன் அதிகமா வந்தது சாஜால தான் வந்திருக்கு. இது வந்து குறிப்பிடத்தக்கிட விஷயம். ஷார்ஜால பவர் பிளே வந்து குரூஷியலா இருக்க போது, ஓபனர்ஸ் எவ்வளவு ரன் அடிக்கிறாங்களோ அங்க டீமுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். ஏன்னா மிடில் ஓவர்ஸ்ல வந்து ஸ்லோ பிச் ஆயிடுது, ரன்னு ஓப்பனிங் அடிச்சா மட்டும்தான் ரன் வந்து பூஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பேட்டிங் பிச் வருமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, பார்ப்போம். இந்த ஷார்ஜால அதிக பேர் சேசிங்ல ஜெயிச்சிருக்காங்க. சேசிங் எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. யார் டாஸ் ஜெயிக்கிறாங்களோ அங்கதான் மேட்ச் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லப்படுது. 75% வாய்ப்பு இருக்கு டாஸ் ஜெயிக்கிறவங்க டீம் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க எந்த டீமா சப்போர்ட் பண்றீங்க, நீங்க எந்த டீம் இந்த மேட்சை ஜெயிச்சு குவாலிஃபை டூக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.